சாதாரணக்கூடிய பிரச்சனையாக மட்டும் கையகப்படுத்தி கொடுத்து வைத்து சென்று விடாமல் சமூகமாக அல்லது சமூகத்தில் இருக்கின்ற சங்கங்களாக அல்லது அமைப்புகளாக இந்த பாரிய பிரச்சனைகள் அதாவது டிசாஸ்டர் என்பதும் அனர்த்த நிலைமைகளின் பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து இயங்கினால்தான் அந்த பிரச்சனையை நாங்கள் லாபகமாக வெற்றிகரமாக கையாள முடியும். நேற்றைய ஐக்கிய நாடுகள் சபை செயலாளரின் ஒரு மணித்தியாளத்துக்கு மேலதிகமாக நடைபெற்ற கூட்டத்தில் ஒவ்வொரு சர்க்கனையும் பார்த்துக் கொண்டிருந்தேன். அந்த அடிப்படையில் தேசங்கள் ஒன்றாக தேசியத்துக்குள் ஒன்றாக அனைவரும் இணைந்து நாங்கள் இந்த கோவிடுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த டேக் ஹோம் மெசேஜ் கலெக்டர் பொருளாக காணப்பட்டது. அந்த விதத்தில் இந்த தெர்மாமீட்டர் அகிலன் பவுண்டேஷன் என்னை அணுகிய பொழுது உண்மை முகப்புத்தரம் மூலமாகத்தான் அவரை பழக்கம் அணுகிய பொழுது அவர்கள் இந்த உயர் உணர்வுகளை பொதுமக்களுக்கு தான் அதிக அளவில் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களிடம் கேட்கும் பொழுது நான் சொன்னேன், இப்படியான ஒரு மருத்துவ சார்ந்த ஒரு உதவியை செய்வதன் மூலமும் உங்களது செயல்களின் வீரியம் அல்லது தன்மை இன்னும் மாறுபட்டதாக இன்னும் பிரயோசனமாக அமையும் என்று அந்த அடிப்படையில் இந்த ஒன்றிணைப்பு நடைபெற்று இன்று எங்களுக்கு 25 இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் கையளிக்கப்படுகிறது. 18 பிராந்தியத்துக்கு 15, மட்டக்களப்பு பிராந்தியத்துக்கு 10 கையளிக்கப்படுகின்றது. அதில் எமது 13 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனைக்கும் ஒவ்வொன்றும் போலீசாருக்கு முக்கியமாக தேவைப்படுவதாக கணித்திருந்தோம். அவர்களுக்கு 2 மொத்தமாக 15 கையளித்திருக்கின்றோம். போலீசார் கல்லாற்று பாதத்தை பாதிப்பதற்கும் போலீஸ் நிலையத்துக்குள் அநேகமான பாஸ் நலமுறைக்காக ஒரு அநேகமானவர்கள் வருகிறார்கள். பிராந்தியங்கள் ஒரு ஒரு பிராந்தியங்களுக்கு போகிறார்கள். அவர்களை கற்றுப்பதற்கும் ஏற்படுத்தியிருக்கின்றோம். அந்த விதத்தில் இந்த உதவி மிகவும் பிரயோசனமானது. நிச்சயமாக இது இதை நாங்கள் இந்த அனர்த்த நிலைமை மாறினாலும் இதை பிரயோசனப்படுத்தலாம். இந்த நேரத்தில் மட்டும் பாதித்து விட்டு அறிவதில்லை, அதற்கு இன்னும் பயன்படுத்தலாம் என்பதால் உண்மையில் சிறப்பாக அமையும். அந்த விதத்தில் இந்த கனவடயங்களை மகேந்திரன் விஆர் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார், எஸ்பி பாலசுப்ரமணியத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார், மட்டக்களப்புக்கு விவேக் நடிகரை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார், பாரதி ராஜாவை கொண்டு வந்திருக்கின்றார். பாரதி ராஜா என்று எனது முகப்புத்தத்தை நண்பராக மாற்றி தந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு பல விடயங்களை கொண்டு வந்து சேர்த்தவர் இந்த அகிலன் பவுண்டேஷனுக்குள்ளால் இந்த தெர்மாமீட்டர்களையும் 25 தெர்மாமீட்டர் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் பொறுமதியான தெர்மாமீட்டர்களை இன்று கையளிக்கின்றார்கள். அகிலன் பவுண்டேஷனுக்கு எமது பிராந்திய மக்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதால் இங்கு எமது ஒன்றிணைந்து இந்த செயற்பாட்டை கொண்டு சென்றிருக்கின்ற அனைவருக்கும் எனது உளம் கனிந்த